ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கான பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ உங்களுக்கு சேலரியுமே இருக்கும் இதுக்கு எந்த விதமான எக்ஸாமே கிடையாது பியூர்லி பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாடு ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து இந்த வேலைமை பொறுப்பு இப்போ வந்து வந்துருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுலேயே டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து ஃபோர்த்து ஆகஸ்ட்லருந்து க்ளோசிங் டேட் வந்து பாருங்க தேர்ட் செப்டம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்குமே பாருங்க இதுலேயே இருக்குது ஸோ ஆர்ஆர்சி ஸ்லாஷ் டபுள்யூஆர் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ மொத்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு இருபத்தொரு வேகன்சி இருக்குது ஸோ அதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்போர்ட்ஸ் லெவலுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோடலில் தான் இந்த ரெக்கிமோட் வந்து பண்ணுறாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க அத்லெட்டிக்ஸ் ஹேண்ட் பால் ஹாக்கி பேஸ்கெட் பால் கிரிக்கெட் இந்த மாதிரி வந்து ஸோ நிறையா வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும் ஸோ அதுக்கான லெவலுமே இதில் வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனேஸ் பாருங்கள் ரெண்டு தான் வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ லெவல் டூ லெவல் த்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சுருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே வந்து நீங்கள் லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கிராஜுவேட் லெவலில் நீங்கள் வந்து ஏதாவது ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரி லெவலில் பொறுத்த வரைக்கும் ஸோ டுவல்த் லெவலில் வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் எழுதி இது மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதில் வந்து பாருங்க லெவல் டூ லெவல் த்ரீக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்ரிலருந்து இருக்கும் அதேமாதிரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன்ட்ருந்து சாலரியும் இருக்கும் லெவல் ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதேமாதிரி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு சேலரியும் இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா வந்து அலவென்ஸுமே இதில் வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கான டீடெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் ஸோ எந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து சாம்பியன்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெஸ்லிங்க்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வந்து டேபிள் டென்னிஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க எந்த பொசில் வந்து இருக்கணும் எல்லாமே பாருங்கள் இதில் வந்து இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து எயிட்டின் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான பான் பிட்வீன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார வந்து நீங்கள் வந்து பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிடி எக்ஸீஸ்மேனு உமன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு அதே வந்து அதை தவிர்த்து மீது இருக்கிறவங்களாம் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரூப்பீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா படி ரூல்ஸோடு உங்களுக்கு வந்து எப்படின்னா ஸோ நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா எக்ஸாம் எழுதணுதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் வந்து டூ ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டூஃப்டி ருப்பீஸுமே வந்து பே பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கான பாருங்க உங்களுக்கு வந்து பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ஸ்போர்ட்ஸோட மெரிட் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு அதே மாதிரி ஃபிட் செட் கேண்டிடேட்டுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து அதில் வந்து வச்சிருந்திங்கன்னா ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு டென் மார்க் வந்து ஸ்போர்ட்ஸோட இதை வச்சு உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வச்சு உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க் இந்த மாதிரி வந்து ஸோ அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே பாருங்கள் இதில் வந்து இருக்குது டென்த்து மார்க் ஷீட் இந்த மாதிரி வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் கொடுத்துருக்க மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கரெக்டாக ஒரு ரீட் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்